நல்ல சினிமாவை நேசிக்கிற கொண்டாடுகிற ஸ்லாகிக்கிற அத்தனை பேருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரிவ்யூல பார்க்க போற படம் KGF Chapter 2. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு தாயினுடைய சபதம் ஒரு சாதாரண ஒரு சிறுவனை என்னவாக மாற்றுகிறது. எப்படின்னா, ஒரு தாயினுடைய பிடிவாதம் ஒரு சாதாரண சிறுவனை கொலைகாரனாக, இன்னும் சொல்லப்போனால் வில்லனாக, இன்னும் சொல்லப்போனால் சுயநலக்காரனாக, இதை தாண்டி சொல்லப்போனால் ஒரு தங்கச் சுரங்கத்தையே ஆளுகின்ற அளவிற்கு அரசனாக, மக்களுடைய அபிமானம் பெற்ற ஒரு கடவுளாக, சாமியாக மாற்றுகிற கதை தான் இந்த KGF Chapter 2 உடைய கதை. KGF Chapter 1ல் யஷ் வந்து கருடனை கொலை பண்ணுறாரு. அதற்கு பிறகு KGF தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிறாரு. அதற்கு பிறகான ஒரு அதிகார போட்டி நடக்குது. அந்த அதிகார போட்டி எப்படின்னா, ஒரு மும்முனை சிக்கலை, ஒரு மும்முனை பிரச்சனையை வந்து முன்வைக்குது. என்ன மாதிரியான சிக்கல்னா, ஒரு ரவுடிகள் கூட்டம் அந்த இடத்த கைப்பற்ற நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த KGF-ஐ ஒரு தடுப்பணை போல செயல்பட்டு யாரும் அதை தாண்டி போயிடக்கூடாதுன்றதுக்காக அதிரான ஒரு இரும்பு மனிதர் ஒருத்தர் அங்கே இருக்கார். ஸோ இந்த இரண்டையும் தாண்டி இந்த அரசியல் அதிகாரம் என்பதற்காக காவல்துறை என்ன செய்கிறது, காவல்துறை மூலமாக ஒரு பிரதமரே இதை இந்த கொள்ளை கும்பலை வந்து அழிக்க வந்து முயற்சி செய்கிறாரு. அதற்காக ஒரு தீவிர நடவடிக்கைகள் எடுக்கிறாரு. அது எங்கே போய் முடியுது, இதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப மாசாக, நல்ல எங்கேஜிங்காக, என்டர்டெயின்மெண்ட்னா ஒரு பக்கா கமர்ஷியல் ஆஸ்பெக்டோடு சொன்ன படம் தான் KGF Chapter 2. பிரசாந்த் நீல நாம பாராட்டி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு இந்திய சினிமாவினுடைய பெருமிதங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, தமிழ் சினிமாவில் நாம் சங்கர் மணிரத்னத்தை சொல்கிறோம், தெலுங்கு சினிமாவில் ராஜமௌலி சொல்கிறோம், கன்னட சினிமாவை மட்டும் நாம் வந்து சில நாட்களாக சில வருஷங்களாக கண்டுகொள்ளலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு 2018 வரைக்குமே இருந்துச்சு. KGF Chapter 1 வந்த உடனே எல்லாமே மாறிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஏதோ அவங்க ஓரமாக விளையாடிட்டு இருந்த பசங்க அப்படின்ற மாதிரியான நிலைமை போய் இந்திய சினிமா திரும்பியும் விரும்பியும் பார்க்க வைத்த ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தின படமாக KGF Chapter 1 இருந்தது. இப்ப 4 வருடங்களுக்கு பிறகு நின்னு நிதானிச்சு Chapter 2 மூலமா சொல்லி அடிச்சிருக்காரு பிரசாந்த் நீல். இவரும் ராஜமௌலி சங்கர் மணிரத்னம் வரிசையில் இந்திய சினிமாவினுடைய பெருமிதம், கன்னட சினிமாவில் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டரை உருவாக்கி இருக்காரு, அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்காருன்றத தாராளமாக சொல்லலாம். அதற்கான எல்லா நியாயங்களையும் ஒரு மேக்கிங் வைஸ் ஒரு படத்தை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் மிகச்சிறந்த முன்னுதாரணமாக இருந்திருக்காரு. இன்னைக்கு நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பேன் இண்டியா மூவி அப்படிங்கிற அந்த பதங்கள், அந்த வார்த்தைகளுக்கு இப்போ வந்திருக்கிற படங்கள் எல்லா நியாயம் செய்திருக்கான்னு பார்த்தா இல்லை அப்படின்றது தான் பதிலாக இருக்குது. ஆனால் இந்த படம் அதற்கான முழு நியாயத்தை செஞ்சிருக்கு. ஒரு நேர்மையான படைப்பாக, அதே சமயத்தில் உச்சி முகந்து கொண்டாடுகிற ஒரு படைப்பாக, பார்க்குறவங்களை எல்லாம் பிரமிக்கிற வகைக்கிற படைப்பாக, ஒரு தெறிப்பு தருணங்கள், ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு ரிப்பீட் ஆடியன்ஸோட பார்க்க வைக்கிற ஒரு படம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூ ஆடட் அம்சமாக, ஒரு வேல்யூ ஆடட் அம்சமாக இந்த படத்தை நம்மால் சொல்லிட முடியும். எஸ், சான்ஸே இல்லைங்க. இப்படி ஒரு எனர்ஜியோட ஒரு மனுஷர் ரத்தமும் சதையுமா எல்லா விதத்துலேயும் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் எப்படி பார்க்குறோமோ அதுக்கு முழுக்க முழுக்க பக்காவாக பொருந்தி போகிறது வந்து மிகப்பெரிய அபூர்வம். அந்த அபூர்வத்தை ரொம்ப சாதாரணமாக பண்ணிவிட்டு கைத்தட்டல்களை அப்ளாஸை அள்ளி போயிட்டே இருக்காரு. வயலன்ஸ் எனக்கு பிடிக்காது, வயலன்ஸுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு மாஸ் டயலாக் எந்த அளவுக்கு பொருத்தமோ, அதை விட தன்னுடைய ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ்லாம் தாண்டி ஒரு கதாபாத்திர கட்டமைப்பை எந்த அளவுக்கு முழுசாக அர்ப்பணிப்பாக பண்ண முடியும்னா, அது ஒரு முழுமையான நடிகனால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ கேரக்டரை அந்த அளவுக்கு உள்வாங்கி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அதற்கான ஒரு நியாயங்கள், இன்னொரு பக்கம் அவருக்கான கிரெடிட்ஸ் வந்து ரொம்ப பெருசு. அந்த கிரெடிட்ஸ் எல்லாத்துக்கும் மிகச்சிறந்த அளவில் பொருத்தமானவராக, தகுதியானவராக, இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகராக தன்னுடைய முழு எஃபர்ட்டை வந்து யஷ் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். சஞ்சய் தத் சொல்லவே வேணாம், மிகப்பெரிய இந்தி சினிமாவினுடைய பிரபலம். இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு தன் கதாபாத்திரத்தோட நோக்கத்தை நிறைவேற்ற முடியுமோ அப்படி நிறைவேற்றிருக்காரு. அதிரான்ற கேரக்டரில் தியேட்டர் அப்படி அதிரிது. ஒரு மிரட்டலான நடிப்பை இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. அவரை பார்த்த உடனே அவ்வளோ அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் இங்கே வந்து ரசிகர்கள் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த மிரட்டலான நடிப்புக்கு அவரை விட்டால் வேறு ஆளே இல்லை. அந்த அளவுக்கு கரெக்டாக ஒரு சூஸ் பண்ண ஒரு காஸ்டிங் அப்படிங்கிறத பார்த்தா பிரசாந்த் நீலையும் நம்ம இங்கே கொண்டாடி ஆகணும். சஞ்சய் தத் அந்த கேரக்டர் உள்வாங்கி நடித்து அந்த அளவுக்கு அப்ளாஸ் சொல்கிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கேரக்டரோட வெயிட்டேஜ். ஸோ ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கில், ஒரு கேரக்டரைசேஷனோட ரைட்டிங்கில், ஒரு ஸ்டேஜிங் பண்ணுறதில் எழுத்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத இந்த சஞ்சய் தத் கேரக்டர் மூலமாகவும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஒரு சஞ்சய்
விஜய்தத் அப்படிங்கிற ஒரு மனிதர், ஒரு பிம்பம் எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா, நம்ம சின்னதா சொல்லணும்னா ஒரு பாகுபலி கட்டப்பாறவுல சொல்லுவோம், ஆனா அதையும் தாண்டி சில விஷயங்கள் இந்த படத்துல பல டைமென்ஷன்களோட சஞ்சய் தத்தோட கேரக்டரை நமக்கு சொல்ல வருது. ரவீனா டாண்டன் நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருக்கோம், தமிழ்ல ஆலவந்தான்ல பார்த்திருக்கோம். ஸோ ஒரு பிரதமர் கேரக்டருக்கான இன்வால்மெண்ட்டையும் ஒரு எஃபர்ட்டையும் அவங்க இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீநிதி ஷெட்டி, ஸ்ரீநிதி ஷெட்டி இதில் ஒரு கதாநாயகிக்கான ரோல் தான், பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் அந்த ரோலுக்கு என்ன தேவையோ அதை அழகாக அவங்க பண்ணிட்டு போயிருக்காங்க. ஈஸ்வரி ராவ் ரொம்ப முக்கியமான ஒரு சென்டிமெண்ட் எமோஷ்னலுக்கான ரோல், அதை அழகாக அவங்க பண்ணியிருக்காங்க. சரத் சரண் உண்மையிலே சொல்லணும், வடசென்னை படத்தில் ஆரம்பித்து நிறைய படங்களில் அந்த பையனோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இதுலேயும் கவனிக்கத்தக்க ஒரு நடிப்பை அவர் கொடுத்துருக்காரு. மாளவிகா அவினாஷ் பார்ட் 1 ஆரம்பித்து இந்த படத்தோட கண்டினியூட்டி வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பிரகாஷ்ராஜ் குறிப்பாக அனந்த்நாக்கு வந்து அந்த எழுத்தாளர், அந்த பத்திரிகையாளர் இருக்கார்லே, அவருடைய கேரக்டர் வந்து இந்த படத்தில் முழுசாக கண்டினியூ ஆக முடியல. ஸோ அவருடைய பையனான பிரகாஷ்ராஜ் அந்த கதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்கிறதுக்காக இதில் பயன்படுத்தப்பட்டிருக்காரு. ரொம்ப சொல்லணும்னா இந்த பேன் இண்டியா படம் அப்படிங்கிறதுனாலேயே தமிழ் நடிகர்கள், கன்னட நடிகர்கள், தெலுங்கு நடிகர்கள் இப்படி பார்த்து பார்த்து இதில் செலக்ட் பண்ணி நடிக்க வச்சுருக்காங்க. ஸோ காஸ்டிங் லெவலையும் இது பேன் இண்டியா படம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லாக்கி லக்ஷ்மண், ஐயப்பா பி சர்மா, அச்சுத் குமார் இவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமான ப்ரெசன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டானுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, அந்த நோக்கத்தை பிரதிபலிக்கிறதுக்கான ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டரை இவங்களை தவிர வேறு யாரும் இவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்க முடியாதுன்ற அளவுக்கு மிகச்சரியாக பண்ணியிருக்காங்க. இவங்களையெல்லாம் தாண்டி நாங்கள் மட்டும் என்னை சளைத்தவங்களாம், நாங்களும் டஃப்பை கொடுப்போம்னு டெக்னீஷியன்ஸ் பயங்கரமான ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. அவங்க உழைப்புக்கு சபாஷ் சபாஷ் பாராட்டுகள் தான் சொல்லணும். புவன் கவுடாவுடைய கேமரா ஒர்க் வந்து பயங்கரம் அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமான எல்லா விஷயங்களையும் அந்த சிபிஐ ஆஃபீஸ், அந்த ஸ்டேஷன் இருக்கிற இடமா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அந்த கப்பல் வர்ற இடமா இருக்கட்டும், கூஸ் பம்ப்ஸான அந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லா இடங்களையும் ஒரு ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், டோன் கலர்ஸாக இருக்கட்டும், இதையெல்லாம் தாண்டி ஒரு தெரிப்பு தருணங்களை படம் முழுக்க பரவ விட்டதில் புவன் கவுடாவுடைய இடம் முக்கியத்துவம் ரொம்ப பெருசுன்னு தான் சொல்லணும். இதுக்கு எல்லாம் தாண்டி ரவி பர்சுடைய இசையும் பின்னணியும் படத்தினுடைய ஆன்மாவை ரசிகர்களுக்கு அப்படியே கடத்துது. அந்த தந்தானா மியூசிக்கில் ஆரம்பித்து எல்லாமே வந்து மிகப்பெரிய விஷுவல் ஸ்ட்ரீட்டுக்கு அவரும் வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. உஜ்வால் குல்கர்ணி இவ்வளோ பெரிய படமாக 2 மணி நேரம் 41 நிமிஷம் இருக்கிற படத்தை ரொம்ப எந்த தொய்வும் இல்லாமல் சுவாரஸ்யமாக கடத்தி செல்றதில், ஒரு நேர்த்தியான ஒரு கதையை சொல்கிறதுல குல்கர்ணியுடைய பங்கும் மிகப்பெரிய ஒர்க் பண்ணியிருக்கு. அன்பறிவு நிச்சயமாக ஒரு ஸ்டண்ட் கொரியோகிராஃபியில் பெரிய அத்தியாயத்தை, ஒரு பெரிய சரித்திரத்தை இவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல, அந்த அளவுக்கு தங்களுடைய ஒர்க்கை இவங்க பண்ணியிருக்காங்க. கேப்டன் ஆஃப் த ஷிப் பிரசாந்த் நீல், ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு கேப்டன் ஆஃப் த ஷிப் பிரசாந்த் நீல்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கதைக்கு எந்த மாதிரியான கேரக்டர்கள்லாம் முக்கியம்னு சொல்லி அதை தேடி தேடி எடுத்து ஒரு ஹீரோவோட கட்டமைப்பாக இருக்கட்டும், காஸ்டிங்காக இருக்கட்டும், ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக இருக்கட்டும், எதையுமே அவர் வந்து மிஸ் பண்ணவே இல்லை, ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காரு. ஸ்டேஜிங் லெவல், ப்ரொமோஷனல் லெவலுங்கெலாம் தாண்டி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதில் தான் பெரிய கிங் அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலமாக நிரூபிச்சிருக்காரு. ஆக்சுவலி இன்றைக்கி நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் ஒரு ஹீரோவை முக்கியத்துவம் வச்சு பண்ணுற படமாக இருந்தாலும், மாஸ் கமர்ஷியல் படமாக இருந்தாலும், ஒரு ஆள் வச்சு படம் அப்படின்னு ஒரு ஹீரோவை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தான் எடுக்கப்படுது. ஆனால் சப்போர்ட்டிங் கேரக்டரோ, ஹீரோயின் கேரக்டரோ, மற்ற குணச்சித்திர கதாபாத்திரங்கள் இருக்கிற சில விஷயங்களோ, வில்லன் கேரக்டரோ சரியாக எழுதப்படுறதே கிடையாது. ஆனால் ஒரு நல்ல படம் மிகச்சிறந்த படமாக மாறுறதுக்கு ஹீரோ மட்டுமே போதாது, ஹீரோ மட்டுமே போதும்னா ஒருத்தர் வச்சே படம் பண்ணிட முடியும். அந்த உண்மையை இங்கே பிரசாந்த் நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால தான் இதில் வில்லனுக்கும் மற்ற துணை கதாபாத்திரங்களுக்கும் ஹீரோவுக்கு இணையான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு, அவங்களுக்கும் ஒரு சம பலத்தை கொடுத்துருக்காரு. அந்த பலம் மொத்தமாக படத்தை தூக்கி நிறுத்துது. இன்னும் சொல்ல போனால் அந்த மதர் சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியமானது. எதை எங்கே கரெக்டாக வந்து பொருத்தமாக சொல்கிறது, அதை செருகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இதில் அந்த மதர் சென்டிமெண்ட் மிகச்சரியாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். சில விஷயங்கள் இந்த மாதிரியான மதர் சென்டிமெண்ட் கொஞ்சம் இருந்தாலும் தப்பாக போயிட்டா, கொஞ்சம் சரிக்கிட்டாலும் மொத்தமாக வந்து சரியாக இல்லாமல் போயிடும். ஆனால் அந்த தவறான விஷயம் இதில் நடக்கலை. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்கிரிப்ட் வைஸ், கிராஃப்ட் வைஸ் அணு அணுவாக செதுக்கி வச்சிருக்காருன்னு சொல்லலாம். அப்படி பார்த்தா இதில் மைனஸே இல்லையா அப்படின்னு பார்த்தா சில மைனஸ்கள் இருக்கத்தான் செய்யுது. கேஜிஎஃப் சாப்டர் 1 இருந்து அதே எமோஷன் இங்கே கடத்தினதில் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. ஆனால் வில்லன்கள் அப்படிங்கிற விஷயமோ, துணை கதாபாத்திர விஷயமோ மிகச்சரியாக ஒர்க் அவுட் ஆகியிருந்தாலும், சில இடங்களில்
தன்னுடைய கதாபாத்திரம் மிகப்பெரிய பலமாக இருக்கணுன்றதுக்காக ஹீரோவை காட்டும்போது இன்னும் சில பேர் டம்மி பண்ணுறாங்க. மற்றவங்களை டம்மி பண்ணும்போது ஹீரோவும் கொஞ்சம் டம்மி ஆகிறாரு. இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது, இதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். மற்றபடி நம்ப முடியாத சில விஷயங்கள் பார்த்தா அந்த பார்லிமெண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஒரு புனையப்பட்டது அப்படின்னு இருந்தாலுமே வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்டதாகவே இருக்குது. ஆனால் இதையெல்லாம் மறக்கடிக்கிற அளவுக்கு அந்த மேக்கிங் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணும். ஸோ மொத்தமாக பார்க்கும்போது இது வெறுமனே ஒரு கேங்ஸ்டர் படமா அல்லது ஒரு ஆக்ஷன் அதிரடி படமா ஒரு பீரியட் ஆக்ஷன் படமான்னு பார்த்தா இது வெறுமனே கேங்ஸ்டர் படம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது கேங்ஸ்டர்களுக்கெல்லாம் மான்ஸ்டரான ஒரு படம் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிடலாம். அப்போது இந்த படம் அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட சொல்லிடலாம். ஒரு கதாநாயகிக்கு அங்கே வந்து ஒரு ஃபேன் வேத்து ஊத்துது, ஃபேன் கேட்குறாங்க, ஆனால் அவரால் ஒரு ஹெலிகாப்டரையே கொண்டு வர முடியுது. இப்படியான சில விஷயங்கள் மெய்சிலிக்கிற வைக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. சின்ன சின்ன தருணங்கள், நுட்பமான தருணங்கள் இப்படி படத்தில் மிகப்பெரிய அனுபவங்களை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. சொல்லப்போனோம்னா இது இன்னொரு சுவாரஸ்யத்தையும் ஒரு ட்விஸ்ட்டாக வச்சுருக்காங்க. இன்னொன்று, இந்த படத்தினுடைய ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஆரவாரம் கொண்டாட்டம் அப்ளாஸ்லாம் தாண்டி இப்படி ஒரு படத்தை ரசிகர்கள் பார்ப்பது பேரனுபவம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, தியேட்டரில் போய் பாருங்கள். கேஜிஎஃப் உங்களுடைய அத்தனை சந்தோஷத்துக்கும் இல்லை அத்தனை மகிழ்ச்சிக்கும் இன்னொன்று வேறு லெவல் விஷுவல் ட்ரீட்டுக்கும் வந்து கேரண்டியான ஒரு விருந்தை படைக்கும். நன்றி, வணக்கம்.